ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து எடுத்து முடிக்கிறதுக்கே வந்து அந்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்கள் பெரும்பாடாகிடுது போல். அதனால் அது கடைசியில் ரிலீஸ் ஆகும்போது அவங்களே வந்து கைவிட்டுற மாதிரி ஒரு நிலையில தான் சத்திய சோதனைன்னு ஒரு படம். இந்த படம் வந்து உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அப்போ ஒரு உறுத்தல் என்னென்னா, ஏன் தலைப்பு இப்படி வச்சுருக்காங்க? இந்த தலைப்பு வந்து மக்கள் மத்தியில் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக வந்து பப்ளிசிட்டியெல்லாம் நல்லா இருந்தும் கூட சரியாக போகாத ஒரு படம் அது. மக்கள் வந்து அந்த மாதிரி படங்களை ஏன் பெருசாக தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. யோகி பாபும் விதார்த்தை வந்து அத்தனை இயல்பாக அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. எனக்கு விதார்த்தை வந்து அந்த படத்தில் ஒரு நடிகரவே பார்க்க முடியல, அவ்வளோ கரெக்டாக இருப்பார் அந்த கதைக்கு. ஒரு வாரம் தான் நான் தங்குவேன்ற கண்டிஷனோடு தான் அந்த ஊருக்கு வராங்க. அவங்கள எப்படியாவது வந்து அந்த ஊர்லேயே நிரந்தரமாக தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் படுகிற பாடுகள் இருக்க, அதுதான் அந்த கதை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இந்திய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். 2023 கடைசி நாட்களில் நம்ம இருக்கோம், நிறைய வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம், பல சினிமாக்களை பற்றி பேசியிருக்கோம். இந்த ஆண்டில் வெளிவந்த சிறந்த படங்கள், மக்கள் கவனம் பெறாத படங்களை பற்றி நம்ம பேசுறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். நீங்கள் வந்து மிகச்சிறந்த படங்கள், மக்கள் கவனம் பெறாத படங்கள், நம்ம எல்லாருமே கிரிட்டிக்கலி அக்ளைம்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான படங்கள், அந்த படங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா, இந்த 2023 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 250 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 254 சிலர் சொல்லியிருந்தாங்க. எனிகோ இது அதிகபட்ச ரிலீஸ் தான். இந்த 250 பெரிய ரிலீஸ் முன்னேறியிருந்தாங்க. ஆமாம், 100 படம் ரிலீஸ் ஆகிறது பெரிய விஷயமா இருந்த காலம் உண்டு. இதில் ஆல்மோஸ்ட் 10% படங்கள் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி தான், ஒரு குறைஞ்சது 20-30% படங்கள் ஜெயிச்சா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 10% தான் ஜெயிச்சிருக்கு. பட் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 படம் வந்து லாபம் கொடுத்த படங்கள் அப்படின்ற மாதிரி வருது. அப்போது ஒரு 25 தயாரிப்பாளர்கள் வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்காங்க. அந்த மாதிரி வந்த படங்கள் இருக்குது. அந்த 25 படங்களுமே கமர்ஷியலாக நல்லா போயிருக்கு, பப்ளிக் மத்தியில் நல்லா போய் சேர்ந்துருக்கு. ஆனால் இன்னொரு ஒரு வகை இருக்குது, இது படம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், கமர்ஷியலாகவே போக வேண்டிய படங்கள் தான், ஆனால் அது வந்து மக்கள் மத்தியில் போய் சேராத வகை படங்களாக இருக்கும். அந்த படங்களை தான் இப்போ நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரு வழி நம்ம சேர்த்துக்கலாம், கொண்டு சேர்க்கப்படாத படங்கள். ஆமாம், மக்களிடம் கொண்டு சேர்க்கப்படாத படங்கள். ஆமாம் ஆமாம், அதுவும் உண்மைதான். அப்படி பார்த்தா பம்பர் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு இந்த லாட்ரி சீட்டை பேஸ் பண்ண ஒரு கதை. அது லாட்ரி விழுந்து ஒரு பம்பர் பரிசு விழுந்து அதனால் வருகிற பிரச்சனைகள் அந்த இதை பேசுகிற ஒரு படம் அது. நல்ல மேக்கிங், அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது, தரமாக இருந்தது. ஆக்சுவலாக படம் இன்னும் பெரிய அளவுக்கு போயிருக்கணும், ஆனால் வந்து மக்கள் மத்தியில் அது போய் சேராமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொரு படம் பார்த்திங்கன்னா சத்திய சோதனைன்னு ஒரு படம். இது வந்து ஒரு காவல் நிலையத்தில் போயிட்டு, காவல் நிலையம் பேஸ் பண்ணி ஒரு கதை அது. ஒரு சத்தியத்துக்கே சோதனை வந்தால் என்ன ஆகும், மகாத்மா காந்திக்கு சோதனை வந்த மாதிரி தான் அது. அந்த ஒரு படமும் கூட வந்து இன்னும் நல்லா போயிருக்கணும். ஆக்சுவலாக நான் சொன்ன இந்த பம்பர் படத்தை விட சத்திய சோதனை படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப தரமாக பண்ணி. பிரேம்ஜியோட நடிப்பு கூட எல்லாரும் சொல்லுவாங்க, வெங்கட் புரம் படம் எடுத்தால் பிரேம்ஜியும் வருவார். ஆனால் ஒரு சிறந்த நடிகர் தான் ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு படம் அது. நிச்சயமாக இந்த படம் தான் இல்லை, உண்மையிலே வெங்கட் பிரபு படங்களில் மட்டும் இல்லை, ஏன்னா வெங்கட் பிரபுக்கு தெரியும் தன்னோட தம்பி எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும், அதனால் அவர் படங்கள்ல அவர் தனியாக தெரிஞ்சார். ஆனாலும் உண்மையிலே அவர் நல்ல நடிகர் பிரேம்ஜி. அவரை வந்து திட்டமிட்டே சிலர் வந்து தப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க, நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல நடிகர். அதை நிரூபித்த படம் இந்த காவல் நிலையத்தில் மாட்டிக்கிட்டே அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுறதே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அது அவருக்கு ரொம்ப இயல்பாக கை வருகிற ஒரு நடிப்பு அது. அடுத்த படம் வந்து தண்டட்டி. அந்த படம் அப்படின்னா ஒரு வயதான மூதாட்டி இறந்துடுறாங்க, அவங்களோட தண்டட்டியை வந்து யாரோ திருடிடுறாங்க, இதை யார் திருடினாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த படத்தோட கதை. இந்த படமும் வந்து மிகச்சிறப்பாக உருவாக்கப்பட்டிருந்தது. அதே போல் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒரு மரண வீட்டில் நடக்கிற விஷயம் அப்படின்ற உறுத்தல் இல்லாமல் அந்த நிகழ்வுகளை வந்து ரொம்ப இயல்பாக சுவாரஸ்யமாக கொடுத்துருந்தாங்க. ஆமாம், சுவாரஸ்யமாக கொடுத்துருப்பாங்க. அந்த படமும் நல்லா போயிருக்க வேண்டிய படம், இத்தனைக்கும் நல்ல பெரிய அளவில் வந்து அந்த படத்துக்கு விளம்பரமெல்லாம் கூட செஞ்சாங்க. பெருசாக வந்து பப்ளிசிட்டியெல்லாம் நல்லா இருந்தும் கூட சரியாக போகாத ஒரு படம் அது. மக்கள் வந்து அந்த மாதிரி படங்களை ஏன்
பெருசாக தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தெரிய மாட்டேன். இப்போ பொதுவாக இந்த மாதிரி படங்களில் நம்ம சொல்கிற முன்வைக்கிற குற்றச்சாட்டுனா பப்ளிசிட்டி நல்லா இல்லை, கொண்டு போய் மக்கள்கிட்ட சரியாக சேர்க்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மக்கள்கிட்ட நல்லா கொண்டு போய் சேர்த்தாங்க, ஆனால் மக்கள் அதை ரிசீவ் பண்ண தவறிட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. இப்போ இந்த வன்முறையான படங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே முடியலையாத படங்கள் வர காலத்தில் ஃபீல் குட்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம் அந்த மாதிரி படங்கள் தான் இதெல்லாம். ஆமாம் ஆமாம், முழுமையாக நீங்கள் படத்தை பார்த்துட்டு திருப்தியாக வெளியில் வரலாம். ஆமாம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா குயிக்கோன்னு ஒரு படம், ஒரு பத்திரிகையாளர், நம்ம சமகால பத்திரிகையாளர் ஒரு எழுதி இயக்கின ஒரு படம். மிகச்சிறந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் வெளிவந்த படங்களில் மிகச்சிறந்த படங்கள் ஒன்று எடுத்தால் அதில் நிச்சயமாக அந்த படத்துக்கு இடம் உண்டு. ஒரு மலை கிராமத்தில் நடக்கிற ஒரு துக்க வீட்டில் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை வந்து ரொம்ப இயல்பாக படமாக்கியிருப்பாங்க. எல்லா நிலைகளிலும் போலீஸுங்கிறது எப்படி நடந்துக்குது, அவங்க சுயரூபத்தை எப்படி காட்டுறாங்க, கடைசி வரைக்கும் அது இருக்கு. ஆமாம், அது கடைசி காட்சி வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவையோடையே வந்து அதை ஒரு எல்எல் தன்மையோடையே அந்த காட்சிகளை வச்சிருப்பாரு இயக்குனர். அல்சலியனுடைய அந்த பத்திரிகை அனுபவங்கள் வந்து அதில் பயன்படுத்தி நிச்சயமா. அப்புறம் வந்து அந்த படத்தில் பெரிய ப்ளஸ் வந்து யோகி பாபு, யோகி பாபும் விதார்த்தை வந்து அத்தனை இயல்பாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. எனக்கு விதார்த்தை வந்து அந்த படத்தில் ஒரு நடிகரவே பார்க்க முடியல, அவ்வளோ கரெக்டாக இருப்பார் அந்த கதைக்கு. பெரிய அளவில் போக வேண்டிய படம் அதுவும், ஆனால் வந்து அந்த பெரிய நிறுவனம் தயாரிச்சும் கூட வந்து சரியான முறையில் அவங்களே அதில் வந்து ஒரு கவப்பெட்டியில் கொண்டே வச்சுட்டாங்கன்னு அவர் வருத்தப்படுற அளவுக்கு அவங்க. அது உண்மைதான், ஏன்னா படம் ரிலீஸு அது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர்களை போட்டு காமிச்சிட்டாங்க. ரொம்ப பாசிட்டிவாக தான் எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. ஆனாலும் கூட அந்த நிறுவனம் அந்த படத்தை பெருசாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கலாம், கொண்டு சேர்த்துருந்தா அது பயங்கர ஹிட்டான படமாக இருக்கும், பெரிய ஹிட்டாக வேண்டிய படம். ஏன்னா அது வந்து ஒரு பேரலல் சினிமா மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது கமர்ஷியலாக எல்லா வகையிலுமே வந்து சரியாக இருந்த படம் அந்த குயிக்கும். அந்த படமும் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த படம் வந்து நாடுன்னு ஒரு படம், அதாவது எங்கே எப்போதும்னு ஒரு தரமான படத்தை கொடுத்த சரவணன், இயக்குனர் சரவணன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்னொரு படம், இது ரெண்டாவது படம் இருக்கு நாடுன்ட்டு. அவரோட சொந்த முயற்சியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. படம் வந்து என்னென்னா ஒரு மலை கிராமத்தில் மருத்துவ வசதி இல்லாத ஒரு மலை கிராமம், வர்ற மருத்துவர்கள்லாம் ஓடிடுறாங்க, அதனால் வந்து அடுத்தடுத்து துயரங்கள் நடக்குது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது ஒரு மருத்துவர் இந்த மலை கிராமத்தில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுதலாக இருக்குது. அதை அந்த மாவட்ட கலெக்டர்கிட்ட ஒரு ப்ரேயராக வந்து சொல்கிறாங்க. அந்த கலெக்டர் ரொம்ப நல்ல மனசுக்காரர், அதனால் வந்து தன்னோட சொந்த மகளையே வந்து அந்த கிராமத்துக்கு அனுப்பிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த டாக்டரும் அந்த கிராமத்தில் தங்கறது இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியும். ஏன் தங்க மாட்டோம்னா ரொம்ப ஈவன் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கிற ஒரு கிராமம், கொல்லிமலை தானே அது. ஆமாம், கொல்லிமலை புலியெல்லாம் கூட சமயத்தில் வந்துடும். ஆனால் அங்கே தான் அந்த சின்ன சின்ன ஊர்களுக்கு நாடுன்னு பேர். ஆமாம், வாழவந்தி நாடு. ஆமாம், வாழவந்தி நாடு தான், இது மாதிரிலாம் நாடு நாடுன்னு அங்கே வரும். ஆமாம், அதனால் அவருக்கு தெரியும் இந்த ஊரில் யார் போனாலும் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் சொந்த மகளையே அனுப்பி வைக்கிறாரு. அவங்க கூட வந்து என்னென்னா ஒரு வாரம் தான் நான் தங்குவேன்ற கண்டிஷனோடு தான் அந்த ஊருக்கு வராங்க. அவங்கள எப்படியாவது வந்து அந்த ஊர்லேயே நிரந்தரமாக தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் படுகிற பாடுகள் இருக்கு. அதுதான் அந்த கதை. மிக சிறப்பான ஒரு படம் அந்த. இப்போ குயிக்கோ சொன்னேன்னா அதுக்கு இணையான இன்னொரு படம்னா அந்த நாடு. அதுவும் வந்து நல்லா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆக்சுவலாக. இல்லை இந்த மலை வெள்ளம் வந்து கெடுத்துட்டுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில். இல்லை அப்போ அவ்வளோ ஒன்றும் கிடையாது, ஆனால் பெரிய அளவில் வந்து அது போய் ரீச் ஆகலை, மக்களை போய் சேரலை. அது பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி கொஞ்சம் குறைவாக பண்ணலாம். பப்ளிசிட்டி குறைவு ஒரு பக்கம், இன்னொன்று தியேட்டர்களே கூட வந்து அதுக்கு சரியான முறையில் வந்து அந்த படத்துக்கு அமையலை. ஆக்சுவலாக தியேட்டருக்காரங்கெல்லாம் என்னென்னா இந்த மாதிரி படங்களை ஒராட்டி பார்க்கலாம், இல்லை அந்த மேக்கர்ஸு இவங்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வந்து கூடுதலாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து படத்தை ஒரு ஷோவோடய நிப்பாட்டிடுறது, இந்த ஷோவுக்கு ஆள் வரலன்னா அப்படியே நிப்பாட்டிடுது. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களே கொஞ்சம் முன் வந்து இதை பண்ணாங்கன்னா அந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மாதிரி கிடைக்கும் நிச்சயம். ஏன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இல்லை, தியேட்டருக்காரங்க கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி படம் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சதுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், பார்க்கலாம், வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஏதாவது வராங்களான்னு பார்க்கலாம். அப்படி ஏதாவது பண்ணாக்க இந்த மாதிரி படங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வரிசையில் வந்து இந்த ஆண்டில் கடைசியில் வெளியான படம் வந்து 1000 பொற்காசுகள், பருத்திவரன் சரவணன், அதே போல் விதார்த்து, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச முகங்கள் தான் நிறைய. இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எப்படின்னா ஒரு கழிப்பறைக்கு வந்து ஒரு குழி தோண்டுறாங்க. இந்த குழி தோண்டும் போது வந்து சோழர் காலத்து பொற்காசு 1000 பொற்காசு கொண்ட ஒரு புதையல் கிடைக்குது.
இந்த புதையில வந்து முதல்ல பார்க்குறவங்க மூணு பேர், அதாவது சரவண வித்தார்த்து அப்புறம் அந்த குழி தோன்றாரு அவர், இவங்க மூணு பேருக்குள்ளேயோ இதை பிரிச்சுக்கிறதுக்கு ஒரு தகராறு ஆரம்பிக்குது. இந்த தகராறு எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கிரிப்டு. மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே, நடித்த அத்தனை பேருமே வந்து அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இதில் ப்ளஸ் என்னென்னா, நம்ம அந்த கேரக்டர் கூடவே நம்மளை வந்து ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. அது அவ்வளோ சீக்கிரம் அமையாது எல்லா படத்திலும். எப்படின்னா அந்த விதார்த்து சரவண அந்த பங்கு போடுற அந்த குழி வெட்டுறாரு அவர், இந்த மூணு பேர் கூட நம்மளும் ஒரு கேரக்டராக மாறிடும், நமக்கு என்னடா பங்குன்னு கேட்குற அளவுக்கு அந்த கேரக்டர் நல்லா கடைசி வரைக்கும் அந்த சுவாரஸ்யம் குறையாத குறையாம ஒரு தருணத்திலையும் நீங்க சிரிக்கலாம். ஆமா, அதே போல கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் வச்சிருப்பாரு, அது ரொம்ப பிரமாதமா இருக்கும், கன்வின்சிங்கா இருக்கும். ஆக்சுவலா ஐயோ என்னடா யாருக்கோ போகுது, இத்தனை பேருக்கு பங்கு போகுது, கஷ்டப்பட்டவன் யாரோ யாரு, இப்படிதான் நம்ம படம் பூரா ஓடிக்கிட்டு இருப்போம். கடைசி காட்சியில் அந்த ஒரு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வச்சிருப்பாரு பாருங்க, அப்போ நமக்கே ரிலாக்ஸ் ஆகிடும். அதில் ஒரு ஒரு வசனம் வரும் நல்லா இருக்கும், அது பூமிக்கு அடியில் அம்மாக்கு அடி ரெண்டு அடியில் இருக்கிறது எல்லாம் அரசுக்கு சொந்தம், எல்லாம் அரசுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவனுங்களே அதுலயும் ஒரு தொல்பொருள் ஆய்வு பொய்யான ஒரு அதுலயும் ஒரு டூப்ளிகேட் டூப்ளிகேட் வந்து எடுத்துட்டு போற மாதிரி. அல சரவணன் நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அந்த பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஒரு சில படங்கள்ல தான் வந்து அவருக்கு பெரிய வேடங்கள் அமைஞ்சது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு அமைஞ்ச நல்ல படம்னா இந்த 1000 பொற்காசுகள் தான். அந்த படம் வந்து பெரிய அளவில் போகும் அப்படின்ட்டு எல்லாரும் நம்பினாங்க, ஆனா மழை நேரம் ஆயிடுச்சு, இப்போ தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெஞ்சிருச்சு அந்த டைம் பார்த்து, அதனால் படம் வெளியானது தெரியல. ஒருவேளை அந்த படத்தை அவங்க திரும்ப வெளியிட்டால் கூட வந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாக தமிழ் சினிமாவில் மாபெரும் ஹிட் ஆகிற படங்கள், மக்களால் ரொம்ப விரும்பி பார்க்கப்படுற படங்கள் தான் தமிழ் சினிமா வாழ வைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி மக்களால் கவனிக்கப்படாத சினிமாவுக்கே ஒரு செழுமை சேர்க்கிற படங்கள் இருக்குல்ல, பேசின ஒரு 5-6 படங்கள் எல்லாம் நீங்க மக்கள் கவனத்துக்கு வரல, ஆனால் சினிமாவுக்கு பெருமையான படங்கள். இந்த 2023 சினிமாவை பத்தி பேசும்போது இந்த படங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு, இப்போ இந்த ரேஞ்சில வந்த படங்கள் சிலது கூட பெருசா போயிருக்கு. நீ இப்ப குட் நைட்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அது நம்ம இந்த குறைய நம்ம சொல்ல முடியாது, அது வந்து ஹிட் ஆயிடுச்சு. அது வந்து இதே மாதிரிதான், ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்தது, பெரிய பப்ளிசிட்டி இல்லாத மாதிரி தான் இருந்தது, ஆனா அந்த படம் பெருசா போயிடுச்சு, கமர்ஷியலாக ஜெயிச்சிருச்சு. அதே போல் வந்து போர் தொழில்னு ஒரு படம், பரம்பொருள்னு ஒரு படம், இந்த படங்கள் எல்லாம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்துச்சு. இதே மாதிரி தான் பெருசாக வந்து அது பரபரப்பு இல்லாமல் இருந்தது, ஆனால் தியேட்டரில் வந்து பிக்கப் ஆகிடுச்சு அந்த படங்கள், தியேட்டர்லேயே சக்ஸஸ்ஃபுல் படங்கள் ஆகிடுச்சு அதெல்லாம். இப்போ இது எல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த தியேட்டரில் ஓரளவுக்கு ஓடிடுச்சுனாலே ஓடிடி ரேட்டு வந்து பெருசாக கிடைக்கும், அது ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும். பொதுவாக சின்ன பட்ஜெட் படங்களை எடுக்காதீங்க அப்படின்லாம் குரல்கள் ஒலிக்குது. அப்போ இந்த சின்ன பட்ஜெட் படங்கள், இப்போ நீங்கள் பேசிய படங்கள், நாம் இப்போ விவாதித்த படங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இல்லை ஃபியூச்சரில். இப்போ 2024 ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சியை வந்து இதில் இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னா, இந்த மாதிரி படங்களில் சரியான தயாரிப்பாளர், அதாவது சரியான தயாரிப்பாளர்னா வெல் டு டூ, கையில் நல்ல பலமில்லாத ஒரு தயாரிப்பாளர் அமைஞ்சிட்டா படத்தை எடுத்து முடிச்சா போதுண்டான்ற ஒரு மனநிலை வந்துடும். அதன் பிறகு வந்து பப்ளிசிட்டி, தியேட்டர் ரிலீஸு, இதெல்லாம் வந்து யாரோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு கைவிட்டு போகிற ஒரு சூழல் தான் உருவாகும். இப்போ இந்த படங்கள் ஒரு சில வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலையும் வரும். அதனால் ப்ரொடியூசர் நல்ல ஒரு வலுவான ஒரு ப்ரொடியூசர் வந்து அமையணும். அதே போல் இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு எப்படியாவது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்களே, அப்போ தியேட்டர் ரிலீஸு ப்ளஸ் பப்ளிசிட்டி இதெல்லாம் முழு கவனம் செலுத்தணும். இதை பண்ணுறதா இந்த மாதிரி படங்களை எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆர்வத்தில் எடுத்துட்டு அப்புறம் கடைசியில் வந்து கைவிட்டுட்டா நல்ல படம் கவனிப்பாருன்றி போகிற ஒரு எவ்வளோ சிரமப்பட்டு அவங்க எடுத்து கொண்டிருந்தாலும் கண்டென்ட் வந்து ரிச்சாக இருக்கிறதுனால, ஒரு உள்ளடக்கம் வந்து ரொம்ப சரியாக இருந்ததுனால இதெல்லாம் பேசப்படுற படம். அதே மாதிரி ஒன்று என்னென்னா, இப்போ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல பெரிய ஹீரோ இப்போ ரஜினி படமோ அல்லது அஜித் படமோ ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது மேக்ஸிமம் சோலோ ரிலீஸுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த சோலோ ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல படம், அதாவது சின்ன படன்றதுக்காக ரிலீஸ் பண்ணக்கூடாது, தரமான ஒரு படத்தையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா, முன்னெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு கூட 2-3 சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகும், ரஜினி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா இந்த படங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஈவன் ரிலீஸ் பண்ணும்போது டைரக்டர் ஹீரோவே இதை சொல்லி ரிலீஸ் பண்ண காலம்லாம் உண்டு. சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண காலம்லாம் உண்டு. அது போன்ற ஒரு நிலையை வந்து திரும்ப கூட வந்து உருவாக்கலாம், தப்பு இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஒரு
ஒரு ஒரு வேட்டையன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம ஒரு 10% பேர் திரும்பி வேற ஒரு சின்ன படத்துக்கு போனாங்கன்னா அது பெனிஃபிட் தான். இந்த படம் நல்லா இருந்தால் அந்த 10% பேர் திருப்தி ஆட்டால் இன்னொரு 20% உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில் இந்த சின்ன படங்கள் ஓடணும், அதுதான் பெரிய லாபம். ஆக்சுவலாக 100 கோடி படம் வாங்கிட்டு 120 கோடி சம்பாதிக்கிறத விட 10 கோடிக்கு படம் வாங்கிட்டு 50 கோடி சம்பாதிக்கிறானே, அதுதான் பெரிய லாபம். மீண்டும் பேசுவோம். தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.